ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா எல்லாரும் கொரோனா டைமில் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க சரிங்க இன்றைக்கி வந்து பிளாக்ஸ்லாம் கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்றது நான் வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களா ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி ஒரு ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு செய்ய நம்ம ஈவினிங் வந்து பசங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்து கொடுத்துட்டு நம்ம வந்து டீயோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து காம்ப்ளைனோ இல்லை எது கொடுக்குறீங்களோ அதை குடிச்சாங்கன்னா அவங்களுக்கும் வந்து நல்லா எனர்ஜியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க இதுக்கு என்ன நாளெலாம் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு கப்பு சாதம் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கணுங்க நம்ம உளுந்துலாம் கிரைண்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும் இது வந்து சூடான சாதம் தான் பழைய சாதமெலாம் கிடையாது மீந்த சாதத்தில் செய்கிறோம்லாம் இல்லை நம்ம சாதம் செய்யும்போது எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு இந்த மாதிரி செய்யலாம் இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட் பண்ணியாச்சுல இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சம் வந்து கருவேப்பில் அது வந்து நம்ம வந்து முழுசாக போடாமல் கொஞ்சம் கிள்ளி போட்டோம்னா வாசனையாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இல்லைனா அது வந்து பெருசு பெருசாக அந்த இலை அப்படியே இருக்கும் இல்லையா அதனால் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூட வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கணுங்க நம்ம வந்து சாதம் வந்து நம்ம வந்து அந்த பிசையும் போது நல்லா நமக்கு வந்து வடை சுடுற அளவுக்கு வந்து அந்த திக்னஸ் வரணும் அதுக்காக நம்ம அரிசி மாவு கலக்கிறோம் நீங்கள் சாதம் எக்ஸ்ட்ரா போட்டாலோ எல்லாம் போடும்போது நீங்கள் அரிசி மாவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுங்க நமக்கு தெரியும் இல்லை நம்ம வடை செய்யும் போது அந்த திக்னஸ் வரணும் இல்லையா அளவுக்கு நம்ம அரிசி மாவு கலந்துக்கலாம் இதே தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்யும் போது கருவேப்பிலை கொத்தமல்லி ஜீரகம் உப்பு அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு தட்டில் வந்து நம்ம இதை வந்து வடையை தட்டி வச்சுக்கலாம் எண்ணெய் தடவைக்கிங்க அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும்ல கையில் அதனால் எண்ணெய் தடவிக்கினு எடுத்து இந்த மாதிரி நம்ம உருளையாக நம்ம எப்படி நம்ம வடை உளுந்து வடை எல்லாம் செய்வோம் எல்லா வடையுமே அந்த மாதிரி வந்து நம்ம வந்து செய்துட்டு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நான் வந்து செய்து தட்டில் வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் வந்து நான் சூடு பண்ணி வச்சுட்டேன் நான் வந்து போ வச்சுட்டேன் அதுதான் வந்து வெங்காயம் போட்டு பார்க்குறேன் நம்ம வந்து சூடாக அது மேலே வந்துடும்ல போட்ட ஒன்று அதான் பார்த்தேன் நான் இப்போ வந்து தட்டி வச்சால் வடை எல்லாத்தையும் எடுத்து நம்ம கடாயில் வச்சு போட்டுக்கலாம் வீடியோ வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஒட்டிக்குமோ என்னன்னு பார்த்தேன் ஆனால் ஒட்டலைங்க ஒட்டவே இல்லை அது நான்ஸ்டிக்ன்றதுனால கொஞ்சம் ஒட்டலை நம்ம சிலுவூரில் அப்புறம் வேறு ஏதாவது போட்டால் அதில் ஒட்டிது நான்ஸ்டிக்கில் மட்டும் கொஞ்சம் ஒட்டாமல் வருது ஆனால் அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் அதில் தான் ஒட்டாமல் வருது இப்படி எல்லாத்தையும் வந்து நம்ம திருப்பி திருப்பி வந்து கொடுத்துக்கணுங்க அப்பப்போ நம்ம ஒரே இதில் விட்டோம்னா நம்ம ஒரு சைடே வந்து அது தீஞ்சி போன மாதிரி ஆயிரும் ஒரு சைடு வேகாத மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம திருப்பி திருப்பி கொடுத்துக்கினே இருக்கணும் நல்லா வந்து கலர் வந்துடுச்சு பார்த்தீங்களா நல்லா கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலராக வந்துடுச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி கொடுத்துட்டு நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது தாங்க ரொம்ப ஈஸி டக்குன்னு டென் மினிட்ஸில் வந்து செய்திடலாம் ரொம்ப நேரம்லாம் இதுக்கு வந்து தேவையே இல்லை அரிசி மாவு இருந்ததுன்னா சாதம் இருந்ததுன்னா டக்கு டக்கு டக்குன்னு செய்துட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க நம்ம இப்போ மீதி இருக்கிறதையும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டுடலாம் அவ்வளோதான் இதையும் வந்து நம்ம திருப்பி திருப்பி கொடுத்துட்டு எடுத்துக்க வேண்டியதுதாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி ரொம்ப டக்குன்னு செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்